வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே வணக்கம். நேத்துக்கு ஐபிஎல்லோட மூணாவது மேட்ச் எஸ்ஆர் கைச்சிக்கும் ஆர்சிபிக்கும் நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண எஸ்ஆர் கைச்சி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஆர்சிபியோட ஓப்பனர்ஸாக பட்டிக்கலும் ஆரோன் ஃபின்ச்சும் இறங்கினாங்க. ஆரோன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக விளையாண்டாலுமே பட்டிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 200 ரன் தாண்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோரும் போயிட்டு இருந்தது. 11வது ஓவர் கடைசி பாலில் பட்டிக்கல் பார்த்தீங்கன்னா 56 ரன்லையும், 12வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலில் பார்த்தீங்கன்னா ஆரோன் ஃபின்ச் 29 ரன்லையும் அவுட் ஆனாங்க. இதுக்கப்புறம் வந்த விராட் கோலி, ஏபிடி வில்லியர்ஸ் இந்த பார்ட்னர்ஷிப்பை ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் விராட் கோலி பார்த்தீங்கன்னா வெறும் 14 ரன்லேயே அவுட் ஆகிட்டாரு. ஆனால் ஏபிடி வில்லியர்ஸ் பார்த்தீங்கன்னா 30 பாலில் 2 சிக்ஸ் உட்பட மொத்தம் 51 ரன்கள் எடுத்தார். ஸோ இதனால் ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு மொத்தம் 163 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் 164 டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்ஆர்ஹெச்சோட ஓப்பனர்ஸாக டேவிட் வார்னரும் ஜானி பேஸ்டோவும் இறங்கினாங்க. ஜானி பேஸ்டோ அடித்த பால் பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் கையில் பட்டு எதிர்த்தாப்பில் உள்ள ஸ்டெம்பில் விழுந்தது. இதனால் ஸ்டெம்புக்கு வெளியில் இருந்த டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா 6 ரன்லேயே பெவிலியன் திரும்பினார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோ, மணிஷ் பாண்டி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆர்சிபி ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜானி பேஸ்டோவுக்கு கேட்ச் மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதை ரொம்பவே பாசிட்டிவாக யூஸ் பண்ண ஜானி பேஸ்டோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிரடியாக விளையாட ஆரம்பித்தார். எஸ்ஆர்ஹெச் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க அப்படின்னு மேட்ச் போயிட்டு இருக்கும்போது ஆர்சிபியோட கீ பிளேயராக யுவேந்திர சகால் தான் அமைஞ்சார். மணிஷ் பாண்டே, ஜானி பேஸ்டோ, விஜய் சங்கர் அப்படின்னு அடுத்த 3 விக்கெட்டையுமே யுவேந்திர சகால் தான் எடுத்தார். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆக மொத்தத்தில் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா 19.4 ஓவரில் 153 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை 10 ரன் வித்தியாசத்தில் ரொம்ப சூப்பராக வின் பண்ணாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஆர்சிபியோட கீ பிளேயராக அமைஞ்ச யுவேந்திர சகாலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் மேன் ஆஃப் த மேட்ச் கிடைச்சிது.